ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் சேன்ட் குஜராத் டைட்டன்ஸ் சரிங்களா, அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 30th மேட்ச். அந்த மேட்ச் உங்களுக்கு 3:30 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா, மத்தியானம் தான். மேட்ச் வந்து உங்களுக்கு லக்னோ அவங்க ஹோமில் தான் நடக்குது. ஹலோ, ஒரு எந்த மாற்றம் இல்லை சரிங்களா. லக்னோ ஹோமில் தான் நடக்குது. இப்போ வந்து ஹோம் வந்து வின் பண்ணிட்டு வராங்க சரிங்களா. டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவுமே நம்ம சொல்லியிருந்தோம் சிஎஸ்கேல ஹோம்ங்கிறதுனால ஒருவேளை இப்படி கூட கண்டினியூவாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து மத்தியால மேட்சாக இருக்குது. இதுக்கு முன்னே நடந்த ரெண்டுமே டெல்லி வந்து நைட்டு வின் ப்ளே பண்ணாங்க, சிஎஸ்கேவும் ஹோமில் நைட்டு ப்ளே பண்ணாங்க சரிங்களா. ஆனால் லக்னோ மட்டும் வந்து அவங்க ஹோமில் என்ன பண்ணுறாங்க, மத்தியாலம் ப்ளே பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நைட்டு கூட நம்ம வந்து சப்போஸ் அதே கண்டினியூவாக ஒரு 5-6 மேட்ச் அப்படியே வரும், ஹோமில் வின் பண்ணிகிட்டே வருவாங்க. மத்தியாலங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக போடுங்க சரிங்களா. நீ நைட்டு மும்பை கூட மும்பை ஃபேவரட்டாக போய்க்கலாம். ஆனால் மத்தியாலங்கிறதுனால கொஞ்சம் குஜராத்துக்கு ஒரு 5 டீமும் லக்னோவுக்கு 5 டீமும் போய்க்கோங்க. ஏன்னா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எஸ்டர்டே பார்த்தீங்க ஏகப்பட்ட கமெண்ட் எப்படி இருந்துச்சு பார்த்துருப்பீங்க நீங்களே சரிங்களா. அதாவது நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாங்க, இவங்க தான் வருவாங்க இவங்க தான் போவாங்கன்னு சரிங்களா. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜிங்கிறதே உங்களுக்கு எதுக்கு இப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஜிஎல் அடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் சரிங்களா. அதை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் ட்ரீம்ல விளாண்டுட்ருப்பீங்க சரிங்களா. ஒரு 7-8 வருஷமோ சரி 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் டீம் எடுத்துகிட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து வின் பார்ப்பீங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார், மொயின் அலி இல்லாமல் டீம் எடுத்திருப்பார் சரிங்களா. மொயின் அலி இல்லாமல் மார்க்ராம் இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு டீம் போட்டிருப்பாங்க அப்படின்னா, அப்போ அதை எத்தனை நாளைக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குது சரிங்களா. பாருங்கள், மொயின் அலி கூட இல்லாமல் டீம் எடுத்திருக்கான், ஜிஎல் அடிச்சிருக்காங்க. இதே நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வருவோம். இதை தான் நம்ம ரிஸ்க் எடுத்து இப்போ வந்துட்ருக்கோம் சரிங்களா. இப்போ அதேமாரி நம்ம எடுப்போம் டீம் அப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரெசன்டேஜிங்கிறதையே நம்ம கொண்டு வந்தோம். இது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நம்ம டெலியாக மட்டும்தான் இருக்கும். மற்ற நீங்கள் எங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் எல்லாம் உங்களுக்கு சேஃபாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து போட்ட காசு லாஸ் ஆகக்கூடாதுன்னு கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறோம். நீங்கள் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹான்வே தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இடத்துல மட்டும்தான் ரெண்டு டீமில் கொடுத்த ரெண்டு டீம்லேயுமே ஹான்வே இல்லை. ஒன்றில் தோனியும் ஒன்றில் கிளாஸ் ஹை ரிஸ்க்காக கொடுத்துருந்தோம் சரிங்களா. அப்புறம் இன்னொன்று அம்பட் ராய்டை உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர், அவரை வயசாக கூட கொடுத்து நம்ம கொடுத்துருப்போம். சடேஜாவை யாரோ இவர் மைனலி சடேஜாலாம் கேப்டனாக போட்டு நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம ரிஸ்க்காக கொடுத்துட்டு வரோம். என்ன ரீசன்னா, ரிஸ்க்காக தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம ப்ளே பண்ணுற ட்ரீம் லெவன் ஒரு பெரிய ஃபேண்டஸ்டி, இதில் வந்து ஏகப்பட்ட ஒரு போட்டி இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக ஒரு போட்டி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா. இப்போ அந்த ப்ரெசன்டேஜிங்கிறது எதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிறத நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து இதை பார்த்து டீம் போடுங்க. அப்புறம் கமெண்டில் கண்டிப்பாக கேட்குறீங்க, தப்பே கிடையாது. ஏன்னா கமெண்டில் வந்து கேளுங்க, கேட்டால் தான் நாலு பேர் தெரியும். அதனால் கமெண்டில் கேட்குறதுனால எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம தான் அதை கொடுக்குறோம் அந்த பாயிண்ட்ஸு ப்ரெசன்ட் எல்லாம். அதனால் தப்பு கிடையாது, இல்லை யாரும் கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க, இதில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை சரிங்களா. அப்புறம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க, யார் யார் வாராங்கிறது இது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப கஷ்டங்க, ஒருத்தர் போனால் ஒருத்தர் வாராரு, அது ரொம்ப ரொட்டட் ஆகிட்டே இருப்பாங்க சரிங்களா. எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க ஷாம்கரன், அதிக நம்பிக்கை ஷாம்கரன் தான், அவர் போயிட்டார் பார்த்தீங்களா. எஸ்டர்டே யாருன்னு கேட்டால் உங்களுக்கு மார்க்ராம் தான், அதிக நம்பிக்கை யாருன்னு கேட்டால் மார்க்ராம் தான். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 40 ரன்னு கன்சிஸ்டன்சி அடிக்கக்கூடிய பிளேயர் தான், ஆனால் போயிட்டார். அவர் போகும் பட்சத்தில் அவர் ஒன்று மெயின் அலி, ரெண்டு பேரும் மெயினாக அதிக நம்பிக்கை அவங்க ரெண்டு தான் சரிங்களா. அப்போது உங்களுக்கு நம்ம அப்போது சொல்லியிருந்தோம் ஜடேஜா 100 வந்திருக்கு, அதுக்கு அடுத்த மேட்ச் போயிடுவார்னா போயிட்டார், அதுக்கடுத்து கன்ஃபார்மாக வருவார்னா வந்துட்டார் பார்த்தீங்களா. அப்போ நம்ம வந்து எப்படி இதை கையாண்டு இந்த பிளேயர்ஸை எடுக்கிறோங்கிறது தாங்க விஷயம் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து அதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். மேக்ஸிமம் அவங்க மனசில் தோணுத பிளேயரை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அந்த பிளேயர்ஸ் ப்ரெசன்டேஜ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்ம அந்த மாதிரியே கொடுத்துட்டோம் நேற்று எஸ்டர்டே சரிங்களா.
அதனால் நம்ம அந்த பிளேயர்ஸை வந்து பிடிக்கிற ரொம்ப கஷ்டங்க, இதுதான் உண்மை சரிங்களா. அது மேக்ஸிமம் நீங்கள் எப்படி அதை எடுக்கிறீங்க தான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க, பிளேயர்ஸு ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜிடியோட லெவலை பார்த்துடலாம். ப்ராபபிள் லெவலை விருத்திமன் சகா, சுப்மான் கில், ஷாய் சுதர்சன், கார்த்திக் பாண்டியா, விஜய் சங்கர், அல்னா, அபினவ் மனோகர் சரிங்களா, டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், அல்சாரி சோசப், முகமது சமி, முகித் சர்மா, அல்னா நூர் அஹ்மித். இதில் ஏதோ ஒரு பிளேயர் இம்பேக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. டாஸ் வந்தால் தான் அதுவும் தெரியும் கன்ஃபார்மாக. ஓகே, இப்போ நம்ம வந்து லக்னோட லெவலை பார்த்துடலாம். கேஎல் ராகுல், கைல் மேயர்ஸ், தீபக் கூடா, மார்க்கஸ் ட்வைனிஸ், குர்னால் பாண்டியா, நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, நவீன் உல்காக், ஆவேஸ்கான், யுத்வீர் சிங் சரக், ரவி பிஸ்னாய் சரிங்களா. இதுதான் லக்னோட லெவல். இதில் ஒரு மேக்ஸிமம் சேஞ்சே கொடுக்கல, இந்த லெவல் இந்த லெவலில் தான் வருமாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாஸ் போட்டால் தான் அதுவும் தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டேட்ஸும் கூட பார்த்துடலாம். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு 30th மேட்ச்சு, லக்னோவில் நடக்குது, 22 சரிங்களா, 22 3.5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150-180 வரைக்கும் வரும். பிச்சு பேட்டிங் பெஸ்ட் வந்து 7, பேட்டிங் செகண்டு 18 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. செகண்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் டீமில். ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ளே பண்ணியிருக்காங்க, ரெண்டுலேயுமே ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க, லக்னோ இன்னும் வின் பண்ணல. ஃபேசர் வந்து 9 மேட்ச்சு, 62 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 36, செகண்டில் 26. அதில் ரைட்டு ஃபேஸர் வந்து 41, லெஃப்ட்டு 21. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 52 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 29, செகண்டில் 23. அந்த வெனியூவில் லக்னோ வந்து 3-2 வின் பண்ணியிருக்காங்க. ஜிடி ப்ளே பண்ணல, ஜிடி வந்ததே போன வருஷம் தான், அது ஃபாரினில் தான் ஐபிஎல் நடந்தது. ஓகே, பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஹெட்டுக்கட்டு ராகுல் வெனியூவில் 143 ரன், 4 மேட்ச்க்கு அடிச்சிருக்காரு சரிங்களா. ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 11 தான் அடிச்சிருக்காரு. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்க்கலாம். ரன் அடிக்கலை அதுதான் ஒரு டவுட்டு, அடிச்சிடுவாரோன்னு தோணுது. கைல் மேயர்ஸ் வெனியூவில் 102 ரன், 3 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் இன்னும் ப்ளே பண்ணல, இந்த வருஷம் தான் டெபியூ ஆனார். தீபக் கூடா வெனியூவில் 24 ரன், 4 மேட்ச்க்கு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. அதே ஹெட்டுக்கட் பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 82 ரன், 1 விக்கெட் சரிங்களா, ஆவரேஜ் 41 வச்சுருக்காரு. கூட வர மாதிரி தான் இருக்குங்க, கூட வர 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு இவங்க கூட பாருங்கள், ஒரு விக்கெட்டும் கூட எடுத்திருக்காரு. குர்னால் பாண்டியா வெனியூவில் 67 ரன், 4 மேட்ச்க்கு, ப்ளஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 26 ரன், ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச்க்கு ஒரு விக்கெட் ஒரு 10-20 ரன் அடித்த மாதிரி தெரியுது. பூரான் வெனியூவில் 51 ரன், 4 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் 2 மேட்ச்க்கு 37 ரன் சரிங்களா. ஸ்டொயினிஸ் மார்க்கஸ் ஸ்டொயினிஸ் வெனியூவில் 37 ரன், 3 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் 1 மேட்ச்க்கு 2 ரன். மார்க் உட்டு வெனியூவில் 2 மேட்ச்க்கு 7 விக்கெட்டுங்க சரிங்களா. வெனியூவில் அந்த 7 விக்கெட்டுமே செகண்டில் தான் விழுந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் இல்லை, ஃபஸ்ட்டில் பவுலும் பண்ணலை, செகண்டில் தான் அந்த ரெண்டுமே விழுந்திருக்கு. ஹெட்டுக்கட்னும் ப்ளே பண்ணலை சரிங்களா. ரவி பிஸ்னாய் வெனியூவில் 5 விக்கெட்டு, 3 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் ஒரே ஒரு மேட்ச்க்கு விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டார். அந்த ஒரு மேட்சும் செகண்டில் தான் பவுல் பண்ணியிருக்காரு சரிங்களா, ஃபஸ்ட்டில் இன்னும் பவுல் பண்ணல. ஆவேஸ்கான் வெனியூவில் 2 விக்கெட், 2 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட், ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 1 மேட்ச்க்கு 2 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 1 மேட்ச்க்கு 1 விக்கெட். யுவேந்திர சிங் யுத்வீர் சிங் சரக் வெனியூவில் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட் சரிங்களா, ஹெட்டுக்கட்னு ப்ளே பண்ணல, வெனியூவில் மட்டும்தான் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அமித் மிஸ்ரா வெனியூவில் ஒரே ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட், ஹெட்டுக்கட்னு ப்ளே பண்ணல. சரி, குஜராத்தோட பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். கில்லு வெனியூவில் 116 ரன், 5 மேட்ச்க்கு, ஹெட்டுக்கட்டில் 2 மேட்ச்க்கு 63 ரன் சரிங்களா, 31 ஆவரேஜ், டீசெண்டான ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. விருத்திமன் சகா வெனியூ ஹெட்டுக்கட்டு பெரிய ஆவரேஜ் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 5 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்டுக்கட்டில். ஷாய் சுதர்சன் வெனியூவில் 34 ஆவரேஜ் சரிங்களா, 34 நல்ல ஆவரேஜ் வெனியூவில்,
எட்டு மேட்சுக்கு 236 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணலாம். குர்ணால் பாண்டியா, சாரி கார்த்திக் பாண்டியா, சரிங்களா, வெனியூவில் 15 ரன் அடிச்சிருக்காரு ஒரே ஒரு மேட்சுக்கு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, சரிங்களா. ஹெட்டு கெட்டை பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்சுக்கு 44 ரன், விக்கெட் இல்லை, ஹெட்டு கெட்டில் விக்கெட் இல்லை, வெனியூவில் விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச்சுக்கு 15 ரன். மில்லர் வெனியூவில் ஒன்றும் ப்ளே பண்ணல, ஹெட்டு கெட்டில் ரெண்டு மேட்ச்சுக்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஜய் சங்கர் வெனியூவில் 46 ரன் ரெண்டு மேட்ச்சுக்கு, சரிங்களா, ஹெட்டு கெட்டும் ப்ளே பண்ணல. ராகுல் தேவாட்டியா வெனியூவில் ஒன்றும் இல்லை, சரிங்களா, ஹெட்டு கெட்டில் ரெண்டு மேட்ச் ஆடியிருக்காரு, 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த 62 ரன்னுங்கிறது ரெண்டு ட்ரிப்புமே நாட் அவுட்டாக இருந்திருக்காரு, சரிங்களா. ஒரு மேட்ச் வந்து 41 மேட்ச்சு 21 நினைக்கிறேன், ரெண்டு மேட்சுமே நாட் அவுட், அவுட் இல்லை. அது போன வருஷம் ரஷித் கான் வெனியூவில் வந்து மூணு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க, ஒரு 6 ரன் அடிச்சிருக்காரு வெனியூவில். ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு 5 விக்கெட், ஃபஸ்ட்டில் பால் பண்ணி ஒரு மேட்ச்க்கு 1 விக்கெட், செகண்டில் பால் பண்ணி ஒரு மேட்ச்க்கு 4 விக்கெட், செகண்டில் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. அல்ஜாரி சோசப் வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு, அந்த ஒரு மேட்ச்சும் செகண்டில் பால் பண்ணி விக்கெட்டும் எடுக்கல, சரிங்களா, விக்கெட்டே எடுக்கல. சமி வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு 4 விக்கெட், ஃபஸ்ட்டில் பால் பண்ணி ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட், செகண்டில் பால் பண்ணி ஒரு மேட்ச்க்கு 1 விக்கெட். மொகித் சர்மா ஹெட்டு கெட்டு வெனியூ ஒன்றுமே இல்லை, சரிங்களா, அந்த வருஷம் தான் அவங்கள நிலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் இம்பேக்டாக வச்சுருக்காங்க, இவரெல்லாம் நூர் அக்மெட், யாராவது ஒரு பிளேயர் உள்ளே வருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஓரளவு பிளேயர் ஸ்டேட்ஸும் வெனியூ ஸ்டேட்ஸும் பார்த்தாச்சு, நம்ம இப்போ டீம் கூட எடுக்கலாம். பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள், எந்த பிளேயர்ஸுமே அதிகம் நம்பாதீங்க, சரிங்களா, ஏன்னா எந்த பிளேயருமே நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஓட்டு போட்டிருக்காங்களா, அதுவே 5 பேரும் கரெக்டாக வருவாங்களான்னு தெரியல, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதோ ஒரு பிளேயரை கம்மியான ஓட்டு போட்டிருக்கவங்க கூட எடுத்து ரிஸ்க் எடுத்து வச்சு பாருங்கள், சரிங்களா, சொல்ல முடியாதுங்க. கில் ராகுல், ஸ்டொயினிஸ் பாண்டியா, கயில் மேயர்ஸ், ரஷித் கான், சமி, அவ்வளோதான். நம்ம அனுப்பின 8 பேர் தாங்க, இதில் 8 ஒரு 5 பேர் கன்ஃபார்மாக கொண்டு போய்க்கலாம், ஒரு 20 டீமுக்கும் 5 பேர் கொண்டு போங்க, 8 பேர் வேண்டாங்க, சரிங்களா. இன்னொன்று, இந்த 8 பேரும் வச்சா ஜிஎலே அடிக்காது, தெரியும், தெரிஞ்சு நம்ம அந்த தப்பு பண்ண வேண்டாம், சரிங்களா, அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா மொய் பாருங்க, எஸ்டர்டே மொய்நெளியே வரல, ஆனால் எல்லோரும் மொய்நெளியை தூக்கி வச்சுருப்போம். அப்போ நம்மளாக அந்த ரிஸ்க் எடுக்கணும் பார்த்தீங்களா, மொய்நெளியாக சடஜாவா ஏதோ ஒரு பிளேயர் தான் வருவாங்க, நம்ம மனசுக்குள்ளே தோணுது, அதான் நம்ம நினைக்கிறது வரும் கண்டிப்பாக, கொஞ்சம் அது நடக்க லேட்டாகும், அந்த ப்ரெசண்ட் தான் பிரச்சனைங்க, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 8 5 அப்படியே மேக்ஸிமம் கொண்டு போய்க்குவோங்க. சேஃபாக வேணுங்கிறவங்க ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வைங்க, ஆனால் வராது, ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வைங்க. என்ன ரீசன்னா, இந்த 5 ஏதோ ஒன்று ஏமாத்துனா இந்த 6 தான் உங்களுக்கு கை கொடுக்கும், சரிங்களா, அதுக்கு தான் உங்களை 6 கூட போய்க்கோங்க, 8 6 போனால் ஒரு சேஃபு, ஏன்னா 5 வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுக்க முடியல, சரிங்களா, இந்த 5 எடுத்ததுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அந்த காம்பினேஷன் கிடைக்குது, சரிங்களா. ஓகே, கொஞ்சம் தடுமுஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 பேர் எடுத்துக்கோங்க, 5 பேர்த்தில் நீங்கள் இதில் எப்படி எடுத்தீங்கனாலும் சரி தான், சரிங்களா. நான் வந்து கயில் மேயர்ஸ் மேலே ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் சேஃபாக வேணால் வச்சுக்கோங்க. சப்போஸ் ராகுல் போனால் நிற்கலாம், ரெண்டு பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் தான் போகிற மாதிரி இருக்குது, எதுன்னு தெரியல, சரிங்களா. ஸ்டொயினிஸை கேள்விக்குறியாக வச்சுருக்கேன், போன மேட்ச் வந்து அவங்க மெயின் பவுலர்ஸ் அடி வாங்கினால 4 ஓவர் போட்டார், சரிங்களா, ஏன்னா அவர் லோ ஆர்டரில் இறங்குறாரு, ஒரு 20 ரன் அடித்தார். போன மேட்ச் நம்ம அவரை அதுக்கு தான் ரிஸ்க் எடுத்து கொடுக்கல, ஏன்னா ஓவர் போடலை, அதனால தான் அவர் கொடுக்கல, நான் ஓவர் போட்டார், 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து உள்ள வந்துட்டார், வயசாக வந்தார், சரிங்களா. கேப்டன் ஆவேஸ் கானும் வயசு வரும் வந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஆவேஸ் கான் கேப்டன் வயசு இவர், இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், ஏதோ ஒரு பிளேயர் வர மாதிரியே இருக்குது, ஆவேஸ் கான் போயிட்டார்னா அவர் வந்துடுவார். இப்போ நம்ம டெலிகிராமில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் இவரை லோ
ஓட்டே போடலை. ஸ்டோயினிஸாக ஓட்டு கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நமக்கு இங்கே பாருங்க, ஆவேஸ்கான கேப்டனாக இருக்கார். இவர் வரல அப்படின்னா வயசு வந்தாலும் வரலாம் நம்ம பழைய ஃபார்முலா படி. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், நம்ம எப்படி இதை எடுக்கிறோங்க தான் விஷயம் சரிங்களா. ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன், வரலாம் வராமையும் போகலாம். அங்கே நீங்கள் சொன்னீங்க வந்து வருவாரான்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் சரிங்களா. இந்த சின்ன சின்ன மாதிரி ஒரு ஐடியா பண்ணி கெஸ் பண்ணுங்கள், அதில் வேணால் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து கைல் மேர்ஸ் அல்லனா ராகுல் சொல்லணும். இதில் ஏதோ ஒரு பிளேயரை வைங்க, ஒரு ரெண்டு பேரோட போகண்டாம். ஏன்னா குஜராத்தில் வந்து மெயின் பவுலர்ஸாக இருக்காங்க, ரஷித் கான், சமி, ஜோசப்பு, பாண்டியா, எல்லாம் விக்கெட் டேக்கர் பவுலிங் தான் சரிங்களா. ஏதோ ஒரு பிளேயரில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளேயரை வைங்க, ரெண்டு பேர் வேண்டாம். என்ன ரீசன்னா கூடவே நம்ம இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கிறோங்க. அஞ்சாறு மேட்சாக வரவே இல்லை. இவங்க ரெண்டு பேத்தில் ஒரு விக்கெட் விழுந்து அவர் தான் இறங்குறாரு. இன்றைக்கி ஒரு மேக்ஸிமம் அவர் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹெட் டு ஹெட் நல்லாவே ரெக்கார்டு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச்க்கு 82 ரன் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. மேட்ச்க்கு 40 ரன் அடித்த மாதிரி அடித்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்ன தான் பார்த்தாலும் ஃபார்மும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஃபார்ம் பார்க்கணும். ஃபார்ம் வந்து அவுட் ஃபார்ம் தான் இருக்கார், அது ஒத்துக்கணும் இல்லைங்களா. சப்போஸ் ஒரு சில டீமில் வந்து ஆடுவாங்க, அவங்க அந்த டச்சில் இருந்தாங்கன்னா ஆடிடுவாங்க சரிங்களா. இந்த டீமுக்கு எதிராக ஓரளவு ப்ளே பண்ணியிருக்காரு, அதனால் இங்கே விக்கெட்டு போச்சு அப்படின்னு ஒன்று நின்று தான் ஆகணும் சரிங்களா. இப்போ ஒன்று இப்போ ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க, அதனால் தீபா கூட போயிட்டார். இன்றைக்கி நம்ம தீபா கூட தான் வைக்க போகிறோம் சரிங்களா. நீங்கள் வேணால் சேஃப் பண்ணால் ராகுல் வைக்கனாலும் வைங்க, இல்லை ஏதோ ஒரு பிளேயர் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து சகாவும் வச்சுக்கோங்க, சகா வர மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ராகுல் இல்லைன்னா தீபக் கூட வச்சுட்டு இங்கே சாய் சுதர்சனை வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு ஹை பர்சன்டேஜ், ஒரு மீடியம், ஒரு லோ, இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம டீம் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஒரு ஹை, ஒரு மீடியம், ஒரு லோ. ஏன்னா மீடியமில் ரெண்டு பேர் இருக்காங்க, மில்லர் வந்து இருக்கார். மில்லர் வந்து போன்ற ஒரு பெரிய நாக் கொடுத்துட்டார், விட்டு விட்டு தான் வாராரு. 50 கிட்ட அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், 46. அதனால் அவர் ரிஸ்க் எடுத்து நம்ம சாய் சுதர்சன் வச்சுருக்கோம். சுதர்சன் போன்ற ரன் அவுட் ஆகிட்டாருங்க, ரெண்டு மேட்சாக வரல. இவர் எடுத்துக்கலாங்க, ரெண்டு மேட்சாக வரல, இவரை நம்ம இம்பார்ட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். இவருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க சரிங்களா. அப்புறம் ஆயுஷ் பதோனி, அபினவ் மனோகர், இவங்கெல்லாம் கண்டினியூஸாக வர பிளேயர் கிடையாதுங்க. ஒரு 20 டீமில் 2-3 டீம் இடம் கொடுங்க, அதிகம் நம்ப வேண்டாம் சரிங்களா. ஓகே, இதில் வந்து குர்ணால் பாண்டியாவை எடுத்துக்கோங்க. ஸ்டோயினிஸ் வந்து ஓவர் போடுறாரா, இது வரைக்கும் போடலை. ஒரு பெரிய நாக்கு கொடுத்தா லோவாக தான் போகுது அவருக்கு சரிங்களா. ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ரன்னு கூட அடிக்கலைங்க, அந்த விக்கெட்டில் தான் அவர் வந்திருக்காரு. நம்ம சொன்னது தான் ஃபஸ்ட்டு. இவரை பாருங்கள், இவங்க மெயின் பவுலர் சப்போஸ் விக்கெட் வந்துட்டுனா இவர் ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போட்டு நிறுத்தலாம் சரிங்களா. பாண்டியாவை எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் முன்னே இறங்குறாரு சரிங்களா. சப்போஸ் இன்னும் ஒரு பேட்டிங் ஒரு 30 ரன் 25 ரன் அடித்தாலும் ஓவரும் 4 ஓவர் போட்டுருதார், 4-3 ஓவர் போடுறாரு, கேட்ச் பிடிச்சி ட்ரீம் டீம் பாயிண்ட் வர அதிக வாய்ப்பு பாண்டியாவுக்கு இருக்குங்கன்னா பாண்டியா வச்சுக்கலாம் சரிங்களா. குர்ணால் பட்டன் எடுத்துக்கோங்க, முன்னே இறங்குறாரு, போன மேட்ச் வரவும் இல்லை சரிங்களா. ஒருத்தர் விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பவுலரை வந்து ரஷித் கான், சமியை வச்சுருக்கோம். பிஸ்னாய் எடுத்துக்கோங்க, பிஸ்னாய் போன மேட்ச் விக்கெட்டே இல்லைங்க. பிஸ்னாய் பாருங்கள், விக்கெட் இல்லைன்னா அடுத்த மேட்ச் வந்துடுறாரு. 4 மேட்ச் போட்டு 4 மேட்ச் போல் பண்ணி விக்கெட்டே எடுக்கல பாருங்கள். பார்த்தீங்களா, 4 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு, விக்கெட் எடுக்கல. நல்லா அவர் நம்ம வச்சுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஜோசப்பும் விக்கெட் எடுக்கலைங்க. ஜோசப்பும் நமக்கு தேவை, நீங்கள் ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும் சரிங்களா. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் கொண்டு வரணும், அதை யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசப்பை தான் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஜோசப்பை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பூரான் மேலே கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், எடுங்க. பூரா நடுங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க ரிஸ்க் சரிங்களா.
ஸ்டோயினிஸ் சப்போஸ் ஓவர் போடலை அப்படின்னா நீங்கள் ஸ்டோயினிஸ் எடுத்துகிட்டு கூட அவ்வளோ சாரியாக வைங்க. இந்த மாதிரி கூட கான்வென்ஷனில் கொண்டு வாங்க. இப்போ ஹை பர்சன்டேஜ் 1, 2, 3, 4, 5 பேர் கொண்டு வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் கொண்டு வந்திருக்கோம், ராகுல், ஸ்டோயினிஸ், கைல் மேர்ஸ். மூணு பேர் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு வாங்க. நம்ம வர்ற பிளேயருக்கு அட்வான்டேஜ் கொடுத்தா ட்ரீம் டீமில் வச்சுருக்கோம், சரிங்களா? ஏன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஜோசப்பும் விக்கெட் டேக்கர் வந்தே ஆகணும். போன மேட்ச் வரல, இவரும் வந்தே ஆகணும். இந்த ரெண்டு பேரும் கம்பல்சரி உள்ள, ரெண்டு பேரும் விக்கெட்டே எடுக்கலை போன மேட்ச். அப்போ இவர் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நமக்கு தேவை, சரிங்களா? இவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஹெட் டு ஹெட்டில் ஆடி 5 ரன் தான் அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டில், விருத்திமன் சகா. அப்போது செகண்ட் இன்னிங்ஸு இதேமாதிரி போக மாட்டார், ஏதோ ஒரு 20, 25, 30 தான் அடிச்சிருவார். கேச்சர் ரன் அவுட்னு வந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு அதிகம் சகாவுக்கு. அப்போ அவரையும் நம்ம கை வைக்க முடியாது. பூரானும் நல்ல டச்சில் இருக்கார், அவரையும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். ஓகேங்க, இப்போ நம்ம டொமேட்டோமாக வச்சுருக்கோம். இல்லை ரெண்டு மூணு டீ பிளேயரை வேணால் உள்ளே கொண்டு வாங்க. அது எந்த பிளேயர்னால் ஒன்று ராகுல், இன்னொன்று ஸ்டோயினிஸு, இன்னொன்று மேயர்ஸு. இந்த மூணு பேரில் தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. ஏதோ ஹை பர்சன்டேஜில் ஒன்று ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க. அது யாருன்னு கேட்டால் இவராக கூட இருக்கலாம். செகண்டில் பால் பண்ணால் வர டவுட்டு. ஏன்னா போன மேட்ச் 109 பாயிண்ட் கிட்டே கொண்டு வந்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டில் பால் பண்ணால் இவரை வைங்க, செகண்ட்லன்னா நீங்கள் சமி மேலே கை வைங்க, சரிங்களா? ஏன்னா செகண்ட்லன்னா ரஷீத் கான் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு இவங்க கூட, சரிங்களா? அதனால் இவர் மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரஷீத் கான் ஒரு மேட்ச் பவுல் பண்ணியிருக்கா, செகண்டில் 4 எடுத்திருக்காரு. நீங்கள் ரஷீத்தை வைங்க, இவரை எடுத்துருங்க, சரிங்களா? செகண்ட்லனா சமி மேலே ரிஸ்க் எடுங்க, வேறு யாருமே வேண்டாம், சரிங்களா? டாஸை வச்சு நம்ம இன்னொரு டீமை கரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு லாஸ் ஆகிற டீமில் 5 பேர் வேணுங்க, 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு பிளேயர் தான் நம்மளை மிஸ் ஆகுது. இப்போ சமி 7 போலிங்னா நம்ம தாராளமாக இப்படி வச்சுக்கலாம். ஸ்டோயினிஸோடையே கூட போய்க்கலாம், இந்த மாதிரி கூட கொண்டு போய்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம சமி வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம், சமி வந்து செகண்ட் போலிங் மாதிரி வச்சுருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டுனா நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருங்க. இப்போ டெமோ டீம் காண்டி நம்ம செகண்டில் போடுற மாதிரி கேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக வேணும்னா கில்ல போடுங்க. பாண்டியா, ரஷீத் கான், நம்ம இப்போ போட்டிருக்குது 3 பேருமே கிட்டத்தட்ட சேஃப்ண்ணா, சரிங்களா? உங்களுக்கு சேஃபாக வேணுங்கிறவங்க இவங்க மூணு பேரையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு வேணுங்கிறவங்க சாய் சுதர்சன், கீழே பார்த்தீங்கன்னா ஜோசப் விக்கெட் டேக்கர் பவுலர் தான். ரெண்டு எப்போவுமே மேட்ச்க்கு 1, 2, 2 எடுக்காரு. சப்போஸ் 3 எடுத்தால் கேப்டனோட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதை தாண்டி வேணுங்கிறவங்க இது டவுட்டு தான், ரொம்ப டவுட்டு தான், சரிங்களா? நம்ம போடுறது ரெண்டு பேருமே தாண்டி ஹை ரிஸ்க்கு தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பவுல் பண்ணுறாங்க. சப்போஸ் 2 விக்கெட் எடுத்து 30 ரன் அடித்தா ஒன்றா கேப்டன் வரலாம். அதுக்கு தான் உங்களுக்கு நம்ம கேள்விக்குறி போட்டிருக்கோம், டவுட்டுன்னு போட்டிருக்கோம் கேப்டன், சரிங்களா? இதை பார்த்து போட்டுக்கோங்க. தீபக் கூட ரொம்ப டச்சிலே இல்லை, சரிங்களா? ட்ரீம் டீமில் வருவார் தான் வச்சுருக்கோம். அது ஹை ரிஸ்க்காக இருக்கும், கேப்டனை போட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ரிஸ்க் தான், கேப்டனை போட்டு பாருங்கள், ஆனால் ஹை ரிஸ்க்கு தான், சரிங்களா? சேஃபாக வேணுங்கிறவங்க பாண்டியா, ரஷீத், கில், இவங்க நீங்கள் சேஃபாக போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகேங்க. இப்போ ஸ்டோயினிஸ் நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா, போன மேட்ச் ஆவேஸ் கான் கேப்டன் வந்தார், வயசு ஸ்டோயினிஸ் வந்திருக்காரு. ஏதோ ஒன்று வந்தே ஆகணுங்க, அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஆவேஸ் கான் பழைய ரதம் கிடையாது. போன மேட்ச் நம்ம வந்துட்டார், சப்போஸ் அவர் வரல அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து லாஸ் ஆகிற டீம் கீழேருந்து பேட்டிங் ஆடிட்டுருப்பார். அந்த ஒரு ரீசன் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நீங்கள் வந்து சமையை கொண்டு போய்க்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. டாஸ் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.